அனைவருக்கும் வணக்கம். பழங்கள்லேயே மிக சிறந்த பழங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஒரு மூன்று பழங்களை குறிப்பிடுறோம். அதுதான் வந்து முக்கனின்னு சொல்கிறது. அதில் மா, பலா, வாழை. இதில் மாங்கனியும் பலாப்பழமும் பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் ஃப்ரூட் தான், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் வந்து கிடைக்கும். ஆனால் வாழைப்பழம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க கிடைக்கும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பலவிதமான வகைகள் கிடைக்கிறது உண்டு. மஞ்சள், பச்சைன்னு உண்டு. இதிலேயே மஞ்சளையும் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம், ரஸ்தாளி, பூவன், மொந்தை, மஞ்சள், ஏலக்கி, இன்னும் ஏராளமான வகைகளுக்கு சொந்தக்காரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை மிக எளிதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று, மிக மிக விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒன்று. நம் இல்லங்கள் தோறும் எந்த ஒரு விழா காலம் இருந்தாலும், பண்டிகை காலம் இருந்தாலும் கண்டிப்பாக இடம்பெறக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாழைப்பழம் தான். இந்த வாழைப்பழத்தில் அதிகபட்சமான பொட்டாசியம், வைட்டமின் B6, வைட்டமின் சி, மெக்னீஷியம், காப்பர், புரோட்டீன், ஃபைபர், மேங்கனீஸ் இது போன்ற ஏராளமான நற்குணம் வாய்ந்த சத்துக்கள், முக்கியமாக நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது தான் இந்த வாழைப்பழம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான பழங்களையும் காய்களையும் நாடுவாங்க. ஆனால் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இடம்பெற்றிருக்காது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறது உங்களுக்கு பல வகையில் நன்மை பழகக்கூடியது. உடல் எடையை குறைக்கும் பொழுது நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அதாவது அப்படைட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது நாம் உணவு உண்ண வேண்டும் அப்படின்ற உணவுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியது. நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த தூண்டுதல் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கும். இதனால் அளவுக்கு அதிகமாகவோ இல்லை தேவையற்ற உணவுகளை சாப்பிட்டு தேவையில்லாத கலோரிகளை உங்கள் உடலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சேர்க்க மாட்டீங்க. குறிப்பாக இந்த வாழைப்பழங்கள் ஓரளவுக்கு கனியாக இருக்கும்பொழுதே சாப்பிடும்போது அதில் சர்க்கரை அளவு மிக மிக கம்மியாக தான் இருக்கும். எப்போது இந்த வாழைப்பழத்தை நீங்கள் அதிகபட்சமாக பழுக்க விடுறீங்களோ அப்போ தான் இது இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கூடும். அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றதை தவிர்க்கலாம். இந்த வாழைக்கனிகளில் முக்கியமாக பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இதனால் உங்களுடைய வயிறு வந்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனைகளிலிருந்து மிக எளிதில் வெளிவரும். உங்களுடைய ஜீரண உறுப்புகளுக்கு இது ஒரு நல்ல தீனியாக இருக்கும். மேலும் மிக மிக முக்கியமான ஒரு சாராம்சம் இந்த வாழைப்பழத்துக்கு உண்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒரு உயர்தர நார்ச்சத்து கொண்டது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செரிமானத்திலிருந்து நேராக பெருங்குடலுக்கு போயிடும். இதனால் உங்கள் வயிற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மலசிக்கல், கழிவுகள் போன்ற விஷயங்களை மிக எளிதில் அப்புறப்படுத்திடும். கூடவே இந்த நார்ச்சத்தானது உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வந்து நம்மளுடைய குடல்களில் இருக்கும். இது போன்ற பாக்டீரியாக்களுக்கு இந்த நார்ச்சத்து மிக மிக ஒரு நல்ல உணவாக இருக்குது. இதன் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், வைட்டமின்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், வயிற்றில் இருக்கக்கூடிய ஏதாவது தொற்றுக்கிருமிகள் இருந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட பாக்டீரியாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த நார்ச்சத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் தான் அதிகமாக இருக்குது. இதே நார்ச்சத்து நம்மளுடைய உடல்களில் இருக்கக்கூடிய கோலன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய குடல்களில் ஏற்படக்கூடிய கேன்சர், அந்த மாதிரியான கேன்சர்களை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது இந்த வாழைப்பழங்கள். நாம் ஏற்கனவே பேசியிருந்த மாதிரி இந்த வாழைக்கனிகளில் நிறைய பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. இந்த பொட்டாசியம் சத்து நம்மளுடைய உறுதியான எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தேவையான ஒன்று. கூடவே நமக்கு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதை இது தடுக்கும். இதன் காரணம் என்ன, இதோட பின்னணி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்தத்தை இது சீர்படுத்தும். இதனால் உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இந்த வாழைக்கனி. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய டோபமைன் மற்றும் கேத்தகின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல மூட் லெவலை கொடுக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய உணர்வை வந்து மிதமாக கொண்டு செல்லவும் இரவு வேளையில் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இது செயல்படுது. கூடவே நம் உடல்களில் ஏற்படக்கூடிய செல் டேமேஜ்களை இது தடுக்கும். மேலும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு செல்லக்கூடிய ரத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரான அளவில் கடத்தக்கூடிய தன்மையை கொண்டது. இதனால் நமக்கு சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் வரவும் இது தடுக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மற்ற தாவரங்களை தவிர்த்து இந்த வாழை மரங்களில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு பெஸ்டிசைட் யூசேஜோ இல்லை வேறு விதமான இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவது மிக மிக கம்மி தான். இதை நாம் உணவில் பயன்படுத்தும் போது இது போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் நாம் அப்பாற்பட்டு இருக்கிறோம். நமக்கு மிக மிக எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்மளுடைய நாட்டு வெரைட்டி இல்லை. இது வந்து மிகவும் ஒரு வருத்தத்துக்கு உரிய ஒரு விஷயம். எங்கே போனாலும் நம்மளோட நாட்டு பழத்தை கேட்டு சாப்பிடுங்க. குறிப்பாக எங்கே சென்றாலும் நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு வகையான பழங்களை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.
குறிப்பாக இந்த பச்சை வாழைப்பழங்கள் போல காணக்கூடிய மஞ்சள் நிற வாழைப்பழங்களை முடிஞ்ச வரைக்கும் உட்கொள்ளாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் காயான பழமாக இருக்கிறத வாங்கி கொண்டு வந்து வீட்டில் நீங்கள் பழுக்க வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா இப்போல்லாம் வாழைப்பழங்களை பெரிதளவில் பழுக்க வைக்கிறதுக்காக நிறைய கார்பைடுகளும் எத்திலின் கேஸ்களும் அதிகபட்சமாக பயன்படுத்துகிறாங்க. தினந்தோறும் வாழைப்பழத்தை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க ஹெல்த்தியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.